இச்சப்போட் சினிமாவில் இந்த இப்படி நம்ம நிமிஷம் வந்து பார்க்க போகிற முடியும் பார்த்திங்கன்னா, இன்றைக்கி எல்லா நியூஸ் சேனல்ஸ்லேயும் வந்து ஒரு நியூஸ் வந்து செம வைரலாக ஒரு பிரேக்கிங் நியூஸாக வந்து போயிட்டுருக்கு. என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனுஷ் அண்ட் ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்திங்கன்னா வந்து டிவோர்ஸ் ஆக போகுது. அதுக்காக வந்து குடும்ப நல கோர்ட்டில் வந்து இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நியூஸ் வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ அதை டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி, இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து பார்த்திங்கன்னா 2004 வந்து கல்யாணம் ஆச்சு. ஸோ ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் வந்து வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து யாத்ரா லிங்கா அப்படின்னு சொல்லி ரெண்டு பசங்க வந்து இருக்கிறதும் எல்லாருக்குமே வந்து தெரியும். ஸோ ரீசன்ட் டேஸில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அவங்க ரெண்டு பேருமே வந்து ரெண்டு பசங்களும் அப்பாக்கிட்டையும் இருக்காங்க, அம்மாக்கிட்டையும் இருக்கிறத வந்து பார்க்க முடியுது, விச் இஸ் குட். பட் இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி வந்து ஒரு போஸ்ட் மாதிரி வந்து வெளியிட்டிருந்தாங்க. அதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, எங்களோட 18 வாழ்க்கை வந்து முடிவுக்கு வரப்போகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. பட் டிவோர்ஸ் வந்து ஆன மாதிரி எங்கேயும் வந்து சொல்லலை. அவங்க டிவோர்ஸ் ஆனதும் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணலை, அந்த மாதிரி எதுவும் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேருமே வந்து தனித்தனியாக தான் வாழ்ந்துட்டுருக்காங்க அப்படிங்கிற ஒரு நியூஸ் இருந்தது. ஸோ அவங்க ரெண்டு பேரும் திரும்பவும் சேரப்போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் எல்லாம் வந்தது. ஏன்னா ரீசெண்டாக வந்து யாத்ராவோட ஸ்கூலில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்டோ ஏதோ நடந்தப்போ வந்து ஐஸ்வர்யாவும் தனுஷும் ரெண்டு பேருமே வந்து அதுக்கு போய் கலந்துருந்தாங்க. ஸோ ரெண்டு பேருமே திரும்ப சேரப்போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் வந்திருந்தது. பட் இன்றைக்கி வந்து வந்திருக்கிற நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோர்ட்டை வந்து அப்ரோச் பண்ணியிருக்காங்க. ஸோ எங்களுக்கு 2004 நடந்த அந்த ஒரு திருமணம் செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்கணும் அப்படிங்கிற மாதிரி அண்ட் டிவோர்ஸ் அப்ளை பண்ணி வந்து பார்த்திங்கன்னா கோர்ட்டில் வந்து அவங்க அப்ளை பண்ணியிருக்கிறதா நியூஸஸ் பார்க்க முடியுது. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு அப்ளை பண்ண சீக்கிரமாக விசாரணைக்கு வரும். அது விசாரணைக்கு வந்தோடனே ரெண்டு பேர்கிட்டையும் விசாரித்து அதுக்கு ஒரு தீர்ப்பு கொடுப்பாங்க அப்படிங்கிறது தான் வந்து இப்போது லேட்டஸ்ட்டான ஒரு நியூஸு. ஸோ இது வந்து எல்லாருக்குமே செம ஷாக்கிங்காக இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். ஸோ செலிப்ரிட்டிஸ் வந்து நிறைய பேர் பிரியறது வந்து கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது அப்படின்னு நான் சொல்லணும். பட் இருந்தாலும் அவங்கவுங்களோட பர்சனல் லைஃப் அவங்களுக்கு தான் வந்து தெரியும். ஸோ இந்த ஒரு அப்டேட்டாக இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா ட்ரெண்டிங்கான அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் பே.